சற்று முன் முடிவுக்கு வந்தது மகளிர் இலவச பேருந்து திட்டம் அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் திடீர் அறிவிப்பால் பெறும் பதட்டம் திட்டத்தை அறிவிக்கும் முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி பொறுப்பேற்றது பதவியேற்றதும் தலைமைச் செயலகம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாகவும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் விதமாகவும் ஐந்து உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் அதில் ஒன்றுதான் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்வதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணமில்லாமலும் பேருந்து பயனாட்டை இல்லாமலும் பயணம் செய்யலாம் என்று அந்த ஆணையில் கூறப்பட்டிருந்தது மேலும் மகளிருக்கு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் கட்டணமில்லா திட்டம் மே மாதம் ஏழாம் தேதி அறிவிக்கப்பட்டு அன்றைய தினமே அரசாணை வெளியிடப்பட்டு மறுநாளே நடைமுறைக்கும் வந்தது இதனால் அடுத்த கடமை உடனடியாக பேருந்துகளில் மகளிர் பயணம் செய்ய கட்டணமில்லை என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு மிக வேகமாக பயன்பாட்டுக்கு வந்தது இந்த திட்டம் மகளிரின் ஏகோபித்த ஆதரவு பலதரப்பட்ட விமர்சனங்கள் எதிர்ப்புகளுக்கிடையே தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தால் இதுவரை பேருந்தில் மகளிர் மேற்கொண்ட பயணங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட முன்னூறு கோடிகளுக்கும் அதிகமாகும் இதற்கான கட்டணத் தொகையும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடியாகும் மேலும் இதில் அடுத்த கட்டமாக திருநங்கைகளுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண வசதியை விரிவுபடுத்தினார் முதல்வர் இதுவரை கிட்டத்தட்ட இருபது லட்சம் திருநங்கைகள் இதில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இதற்கான கட்டணத் தொகை கிட்டத்தட்ட முந்நூறு லட்சமாகும் ஏழை எளிய பெண்களுக்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்தது வேலைகளுக்கு செல்லும் மகளிரால் கொண்டாடப்படும் திட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது மேலும் இதனை எடுத்துக்காட்டாக கொண்டு கர்நாடக அரசும் இந்த திட்டத்தை அமல்படுத்தியது இந்த திட்டத்தை அந்த மாநில அரசு சக்தி மகளிர் இலவச பயண திட்டம் என்ற பெயரில் அறிமுகம் செய்தது இந்த திட்டத்துக்கு அங்கேயும் நல்ல வரவேற்பு பொதுமக்களிடம் கிடைத்தது அதே சமயம் இந்த திட்டத்திற்கு கர்நாடகா எதிர்கட்சியில் பல எதிர்ப்புகளும் கிளம்பியது ஆனாலும் கூட தற்போதைய கர்நாடக அரசு இந்த திட்டத்தை கைவிட முடியாது என்று சொல்லிவிட்டது மேலும் இந்த இலவச சேவையை பயன்படுத்தும் பெண்கள் ஐந்து முதல் பத்து சதவீதம்தான் என்றும் ஆனாலும் அவர்கள் டிக்கெட் கட்டணம் செலுத்த ரெடியாக உள்ளனர் என்றும் இருந்தும் கூட பெண்கள் அனைவரும் இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்த்தால் மட்டுமே இந்த திட்டத்தை கைவிடுவோம் என்று தற்போதைய கர்நாடக அரசு கூறியிருக்கிறது ஆனால் கர்நாடகாவில் உள்ள எதிர்க்கட்சிகளோ இந்த திட்டம் என்பது அரசுக்கு மிகப்பெரிய பண இழப்பை உருவாக்கும் எனவும் இந்த பணத்தை வைத்து மக்களுக்கு வேறு விதத்தில் பல மடங்கில் உதவிகள் செய்யலாம் எனவும் தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதனால் இந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் கர்நாடகாவில் கைவிடப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தற்போதைய தகவல்கள் வெளியாகி வருகிறது அது இதில் கூடுதல் அதிர்ச்சி என்னவென்றால் இந்த திட்டம் கர்நாடகாவில் கைவிடப்பட்டால் அதனுடைய தாக்கம் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் தமிழகத்திலும் பிரதிபலிக்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்